ஹாய் வீவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வந்து நம்ம கோல்டு குரு சேனலில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அவேர்னஸ், கோல்டை பற்றி, டைமண்ட் பற்றி, இது மாதிரி ஒவ்வொரு இதில் கொடுக்குறப்போ கிரெடிட் கார்டை பற்றி, அந்த ரூபே கார்டை பற்றிலாம் சொன்னோம். அதை வந்து நிறைய வாடிக்கையாளர்கள், அது மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டி கடைக்காரர்கள், வியாபாரி கூட ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கே தெரியாத விஷயத்த அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கடந்த எபிசோடில் பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் மோசடி அப்படின்னு ஜிபே மூலமா பணத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இதை பார்த்துட்டும் நிறைய நம்ம வியூவர்ஸ், அது மட்டும் இல்லை வியாபாரிகள், நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், சார் யாருமே சொல்லாத விஷயத்தை முதல்ல நீங்கள் கோல்டு குரு கையில் எடுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு மனதார பாராட்டினாங்க. அதுக்கப்புறம்தான் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ஒன்று கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் கடையில் ஒரு பையன் போயிட்டு வாங்கிட்டு அதில் வந்து ஒரு 500 ருபீஸ் இதே மாதிரி ரிசீவ்டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, இப்போ தந்தி டிவியில் ஒன்று போட்டிருக்காங்க, அதுவும் வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு லேடி, அந்த லேடி இத்தனைக்கும் பட்டதாரி பெண், அவங்க பாண்டிச்சேரியில் ஒரு துணிக்கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 8000 ரூபா 9000 ரூபா மதிப்புள்ள பொருள் எடுத்துகிட்டு, சார் உங்களுக்கு ஜிபேயில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இதை காமிச்சிட்டு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்களுடைய வேலையே என்னென்னா ஒவ்வொரு கடைகளையும் துணிக்கடையிலையும் போயிட்டு 8000 10000 இந்த மாதிரி துணியை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை சீப் ரேட்டில் மற்ற இடத்துல விற்று பணமாக்கிறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி எல்லாம் மீடியாலையும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகுது, இந்த மாதிரி நிறைய நூதன மோசடி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை பார்த்த நகைக்கிடக்காரர் மட்டும் இல்லைங்க, எல்லா வியாபாரியும் கூட இல்லை, நார்மலாக இருக்க பொதுமக்கள் கூட இது அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்றத இது மூலயமா விளக்கமாக சொல்லியிருந்தேன். இதுக்கு நடுவில் என்கிட்டே ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு 2 டேஸ் முன்னாடி, 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா என் கடையிலேயே ஒரு நபர் வர்றாரு, வந்துட்டு மோதிரத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து அப்புறம் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன், நான் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ செலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, என்னுடைய சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு செலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மாலை நேரத்தில் வர்றாரு, அவர் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு அந்த நான் செலக்ட் பண்ணி வச்சேனே அந்த ரிங்கை எடுங்க பார்க்குறேன் அப்படின்னு எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. இவங்க 17000 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மொத்தம் பார்த்துட்டு சரி ஓகே எதுக்குன்னு, இதுக்கு பில் போனால் உங்கள் பேர் நம்ம மொபைல் நம்பர் கொடுங்கன்னு இவங்க கேட்க, இல்லை இல்லைங்க பில்லுலாம் வேணாம், நான் அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன், கிஃப்ட் கொடுக்கணும், ஸோ எனக்கு அப்புறமேட்டு வாட்ஸ்அப்பில் இதை பில் அனுப்புங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டு இம்மீடியட்டாக தான் ஃபோனில் இருந்து ஜிபே மூலமா செய்துட்டு பாருங்கள் ரிசீவ்னு வந்திருக்கு பார்த்துக்குங்க அப்படின்ட்டு பொருளை கேட்குறாரு. அப்போது என்னுடைய கேஷியர் என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை சார் மேலே தான் உட்காந்துருக்காரு, அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு என் மேனேஜர்கிட்ட சொன்னேன். என் மேனேஜர், நான் சில்வர் செக்ஷனில் இருக்கேன், மேலே ஏறி வர்றார், சார் இந்த மாதிரி அமௌண்ட்டு கிரெடிட் ஆச்சான்னு பார்க்க சொல்கிறாங்க, நெட் பேங்கிங்கில் வரல அப்படின்னு சொன்னோடனையும் நான் ஒரு டிவிக்கு நம்ம கோல்டு குரு ஷூட்டிங்க்காக இருந்த மேலே அதையும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் என்னன்னு பார்த்துடலாமே அப்படின்ட்டு கீழே இறங்கி வர்றேங்க. நம்ப மாட்டீங்க, வந்தால் மிகப்பெரிய ஏமாற்றம் யாருக்கு, எனக்கு. ஏன்னா அந்த வந்த நபர் எதுவுமே வாங்காமல் கொள்ளாமல் எஸ்கேப் ஆகிட்டார். அதாவது சார் மேலேருந்து வராருன்னு சொன்ன உடனேமே அவர் பார்த்துட்டு சரி வந்தால் எங்கே நாம் மாட்டிப்போம் அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு எதுவுமே சொல்லாமல் கடையை விட்டு பாஸ் ஆகிட்டார். நான் வந்து எங்கே எங்கேன்னா இல்லை தெரியல, எங்கே நின்றுட்டு இருந்தார் போயிட்டார் போல இருக்கு அப்படின்னாங்க. பாருங்கள், இவ்வளோ அவேர்னஸை பற்றி பேசுகிற நாமளே, நானே இதை வந்து எஜுகேட் பண்ணணுன்ற விஷயத்துக்காக தான் உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம கோல்டு குரு மூலிமா நம்ம கடையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, பட் எதுவுமே ஏமாறலை. அதே சமயத்தில் அவரே எஸ்கேப் ஆகி போயிட்டார். சரி, இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் போய் சேரட்டும், பொதுமக்களுக்கு கூட போய் சேரட்டும், வியூவர்ஸ் கூட பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி நடக்குது. இது என்னென்னா ஃபேக்காகவே ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் ஜிபே எல்லாமே பண்ணிவிட்டு நம்பரை போட்டு அதிலே கிளியராக வரும், ஒரு அமௌண்ட் பேமெண்ட் த்ரூ ஜிபே அப்படின்னு போட்டு மெசேஜ் வர மாதிரி காமிக்கும், அதை காமிச்சு தான் ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக அவசியம், முக்கியம். இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் கையில் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள், யாரும் செய்யாத விஷயங்கள், கேள்விப்படாத விஷயங்களை இப்போது நிறைய வாசகர்கள் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்களுடைய சந்தேகங்களை பார்ப்போம். அடுத்த கேள்விக்கு போவோம். ஆ, ஒரு முக்கியமான விஷயம் இதில் பாருங்கள், எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம், நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. முதல்ல எந்த ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்தாலும் அமௌண்ட் உங்களுக்கு
பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டாக உங்களுடைய நெட் பேங்கிங் அதில் தான் நீங்கள் செக் பண்ணணும். அதுதான் ஆத்தன்டிகேட்டட், அதில் வந்துருச்சு அப்படின்னா 100% வந்ததாக அர்த்தம். அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வர யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வர மெசேஜும் ஆத்தன்டிகேட்டட். ஏன்னா அந்த மெசேஜ் கூட இப்போ HDFCன்னு அவங்க போட்டுகிட்டே அனுப்புனான்னு வைங்களேன், அந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு கூட நமக்கு அந்த டைமில் கண்ணை கட்டிடும். அதனால் ப்ரீவியஸ் வந்த பேங்க்லேருந்து வந்த மெசேஜ் இருக்கும் பாருங்கள், அந்த ஹிஸ்ட்ரியில் வருதான்னு செக் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்கள் பணம் வந்ததுக்கு உண்டான அங்கீகாரம், இல்லைன்னா அது என்னன்றதை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. சரி, இப்போ கேள்வியை பார்ப்போம். வணக்கம் கோல்குரு, மீனா மனோகரன்றவங்க கேட்டிருக்காங்க, ஹேண்ட்மேட் தாலி கொடி ஆர் மிஷின் கட் தாலி கொடி எது பெஸ்ட்? இவங்க கேட்டிருக்காங்க தாலி கொடியில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாலி கொடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் வருதுங்க. ஒன்று வந்து நூல் தாலி அப்படின்னு சொல்லுவோம், அந்த சரடு முதல்ல ஆரம்ப காலத்தில் அந்த சரடு மாதிரி வரும், உள்ளுக்குள்ளே போலாக இருக்கும், அது வந்து கையில் பின்னுறது. அடுத்தது இப்போ வரும் காலங்கட்டத்தில் பார்த்திங்கன்னா மிஷினில் ரெடி பண்ணுறது, அந்த சரடு எல்லாமே மிஷினில் வருது. கையில் பண்ணுறதும் ஒரு விதமான, அதில் வந்து ஷைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஏன்னா அதில் மிஷின் கட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஆனால் அதே டைமில் மெஷினில் தயாராகிற கொடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளும் இருக்கும், நல்ல ஸ்டேடியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஓல்டு எல்லாம் போட்டு போட்டு போர் அடித்து போச்சு, அப்படி புது டிசைன் வேணும் அப்படின்றவங்களால இந்த மிஷினில் தயாராகிற தாலி கொடி அமோகமாக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் இன்னும் ஹேண்ட்மேடில் கெட்டியான சரடுன்னு சொல்கிறோம், கரூர் கொடின்னு சொல்லுவோம், ஸ்ரீலங்கன் கொடின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நேர்த்தி. ஆனால் என்ன ஒன்று, அது செய்யறதுக்கு உண்டான எடை அதிகரிக்குமா இருக்கும். சாதாரணமாக ஒரு தாலி சரடு 5 pounds வாங்குகிறோம்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணணுன்னா 10 pounds ஆகும். அந்த கையால் செய்யப்பட்ட இது அந்த 10 pounds வந்து நமக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கையால் செய்கிறது வாங்கலாம். அதுக்கு செய்கிறப்போ அதனுடைய மேக்கிங் சார்ஜஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் அது உங்களுடைய டிசிஷனை பொறுத்து தான் இருக்குது. அடுத்ததாக ராத்தி பிரகாஷ்ன்றவங்க கேட்டிருக்காங்க, ரிட்டர்ன் எடுக்கும்போது செக் பண்ணுறீங்க, நாங்கள் வாங்கும்போது எந்த ஒரு டெஸ்ட்டையும் பண்ண மாட்டீங்க? உங்களுடைய ஆதங்கம் புரியுது, கரெக்டு. நீங்கள் சொல்கிறது வந்து 100% கரெக்டு. நீங்கள் வாங்கு, அதாவது நீங்கள் வந்து பொருள் வாங்குறப்போ நீங்கள் செக் பண்ணாமல் வாங்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதே பொருளை கொண்டு வந்து திரும்ப கொடுக்குறப்போ கடைக்காரங்க செக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு. கடைக்காரங்க எதில் செக் பண்ணுறாங்க? இப்போலாம் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் அந்த உரைக்கல்ன்னு இருக்கும், அந்த உரைக்கல் வச்சு செக் பண்ணி உரசிட்டு அதுக்கு மேலே அது என்ன கலரில் வருதுன்னு பார்த்துட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு வியாபாரியால் மட்டும்தான் அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்க முடியும், மற்றபடி எல்லோரும் பார்க்க முடியாது. அதுக்கு எல்லாமே தான் இப்போ ஈஸியாக வந்து மெஷினரி வந்துருச்சு, அந்த மெஷினில் டச் பார்த்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு டவுட் இருக்கா இனி வரும் காலங்களில் வாங்க போகிறீங்களா, தாராளமாக அந்த கடைக்காரர்கிட்ட கேளுங்க, எங்கள் எனக்கு மிஷினில் போட்டு காட்டுங்க, செக் பண்ணுங்கள் அப்படின்னா அவர் செக் பண்ணி காமிப்பார். அது மட்டும் இல்லை, அதுக்காக தான் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, நுகர்வோருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது ஹால்மார்க், கட்டாயம் ஹால்மார்க், அந்த ஹால்மார்க் பண்ணி அதில் வந்து ரிஜிஸ்டர் அந்த முத்திரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு 99% அங்கே வந்து ஊர்ஜிதம் ஆகிடுது. இது வந்து நல்ல தரமான தங்கம்னு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். உண்மையிலேயே ஹால்மார்க் சீல் தானா, அதில் எத்தனை சதவீதம் போட்டிருக்கு, 75% போட்டிருக்கா, 83% போட்டிருக்கா, இல்லை 91.6% போட்டிருக்கான்றத செக் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இப்படி நீங்கள் கேட்குறப்போ நீங்கள் அதை செக் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னாலே 100% நீங்கள் சேஃபான ஒரு இடத்துல வந்துடுவீங்க. அடுத்ததார் ஜெயகண்ணன்றவங்க கேட்டிருக்காங்க, பேங்கிள் செயின் நெக்லஸ் தனியாக வீடியோ போடுங்க. ஜெயா கண்ணன், நமக்கும் ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை இருக்குது. எப்படின்னா ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு அதை பற்றி மேக்கிங் காமிக்கணும், அதை பற்றி இன்டெப்த்தாக போய்ட்டு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுலையே நிறைய வாசகர்கள் கேட்டிருக்காங்க, வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த ஸ்டோன்ஸை பற்றியெல்லாம் சொல்லுங்கள், நவரத்தனத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. நிச்சயமாக கண்டிப்பாக சொல்கிறோம். இதுக்கு நடுவில் ஒவ்வொரு முறையும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறப்போ சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல், அப்புறம் இந்த நூதன மோசடியில் ஆன்லைனு, இந்த மாதிரி விஷயங்கள் அன்னன்னைக்கு ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் வர்றதுனால, இந்த தங்க நகை கண்காட்சி இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டான எபிசோடு உள்ளே வந்துடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஆனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம போட்டுகிட்டே இருப்போம். அதில் நீங்கள் கேட்குற மாதிரி வளையல், செயின், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், நவரத்தினங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் கொடுப்பேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக கௌதம்ன்றவங்க கேட்டிருக்காங்க, கஸ்டமர் வாங்கும்போது மட்டும் GST போடுறீங்க, ஆனால் நகையை ரிட்டர்ன் பண்ணும்போது
நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு தரீங்களா? சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. நாங்கள் வாங்குறப்ப மட்டும் ஜிஎஸ்டி வாங்கிக்கிறீங்க, நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்தா அந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு. இல்லைங்க, இந்த ஜிஎஸ்டி நாங்கள் மட்டும் வாங்குறதில்ல, இது அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய வரி. அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் வாங்குறப்போ 3% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும். அதே டைமில் நீங்கள் கொடுக்குறப்பையும் நீங்கள் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதைக்கு இல்லை, ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அதை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ என்னடா அது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜிஎஸ்டியை கேட்டேன், கோல்டு குரு நீங்கள் திருப்பியும் கூட சேல் பண்ணுறதுக்கு கூட ஜிஎஸ்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இல்லை. அதாவது எப்படின்னா செட் ஆஃப் பண்ணிக்கிறது. நீங்கள் நகையை போட்டுட்டு நகையை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆக்சுவலாக நீங்கள் போடுற நகைக்கு, பழைய போடுற நகைக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும். அது ஏன் கட்ட வேணான்ட்டு நாங்கள் இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் புதுசாக வாங்குகிற நகைக்கு நகை ஜிஎஸ்டி கட்டுறீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல எய்தர் பர்ச்சேஸ் ஆர் செல்லிங் அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும்னு சொன்னனால நீங்கள் சேல் பண்ணுற நகைக்கு ஜிஎஸ்டி இல்லை, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற நகைக்கு மட்டும்தான் அந்த 3% கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இது இல்லாமல் நீங்கள் தனியாக கொண்டு வந்து நகையை விற்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு 3% ஜிஎஸ்டிலாம் வராது, நீங்கள் இன்புட் எடுக்கவும் முடியாதுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.